ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பக்கானா ஸ்டேடியம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் ஹார்ட். இதை யார் கண்டுபிடிச்சது அண்ட் இதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத நம்ம இண்டிவிஜுவல் பார்க்கப்போம். அண்டு இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் என்ன, ப்ளீஸ் கீழே இருக்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் நமக்கு. அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் டிவைஸ்க்கு. எனிவே, கம் பேக் டு டாபிக. இந்த ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் அப்படின்னா, முதல்ல ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் அப்படின்னா என்னங்கிற உங்களுக்கு வந்து சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்னா வேறு ஒன்றும், அது ஒரு மிஷின். அது வந்து நம்ம உடம்புல வந்து பிளட்டை வந்து பம்ப் பண்ணி எல்லா பார்ட்ஸுக்கும் அனுப்பும். அதாவது நார்மலாக இருக்கிற ஹார்ட்ஸ் மாதிரி, நார்மலாக ஒரு ஹார்ட் ஹியூமன் ஹார்ட் எப்படி வேலை செய்யுமோ அதே மாதிரி தான் இதுவும் வேலை செய்யும். அண்ட் இதோட ஸ்டெபிலிட்டி, இதோட லாங்கிவிட்டி, அதை பற்றி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். அண்டு இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் வின் ஹெல் அப்படிங்கிறவர் தான் இதை கண்டுபிடிச்சாரு. இவர் வந்து எப்போ கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, 1963 இந்த ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்டை கண்டுபிடிச்சாரு. ஆக்சுவலி மிஸ்டர் பால் வின்ஹெல் வந்து டாக்டரோ இல்லை சயின்டிஸ்டோ அந்த மாதிரி கிடையாது. அவர் ஒரு சாதாரண யூஎஸ் டெலிவிஷன் வென்ட்ரிகுலரிஸ்ட் தான். இவர் அதான் அவரோட ஒர்க்கே. அவர் ஒரு அன்லைக்லியாக திடீர்னு ஒரு ஆர்டிஃபிஷியல் ஹார்ட், அதாவது அவரே எதிர்பார்க்காம ஒரு இதை கண்டுபிடிச்சது தான் வந்து ஆர்டிஃபிஷியல் ஹார்ட். இது அப்படி இருந்தாலுமே ஒரு கேஸ்ட் பார்ட்டி, அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கேஸ்ட் பார்ட்டிக்கு வந்து மிஸ்டர் பால் வின்ஹெல் வந்து போயிருக்காரு. அங்கே வந்து ஒரு சர்ஜனை மீட் பண்ணுறது. அவர் யாருன்னா டாக்டர் ஹென்றி ஹெல்மெட். இவர் வந்து ஒரு டாக்டர் அண்ட் சர்ஜன். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு இன்வெஸ்டர் கூட. இவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அதாவது ஹென்விச் மேன்யூவர் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து மூச்சுக்குள்ளையில் சிக்கிக்கிட்டாலோ மூச்சுக்குள்ள கஷ்டப்பட்டாலோ அந்த சாப்பாட்டை வந்து எப்படி மூச்சுக்குள்ளேருந்து வெளியே எடுக்கிறது, அதாவது பிசிக்கல் ஒர்க் மூலிமா எப்படி அதை வெளியே கொண்டு வருதுன்னு சொல்லி அந்த பிசிக்கல் மூமெண்ட்ஸ் அந்த இதை கண்டுபிடிச்சவர் வந்து இவர் தான், டாக்டர் ஹென்றி ஹெம்லிச். இவரும் மிஸ்டர் பால் ஹின்சலும் இந்த கேஸ்ட் பார்ட்டியில் வந்து மீட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிச்சு. அண்ட் அந்த பார்ட்டியில் தான் அவங்க எடுப்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸும் ஆனாங்க. டாக்டர் ஹென்றி ஹிம்லேச்சை அவரோட ஆப்ரேஷன் தியேட்டர்லேயே அவர் பண்ணுற ஆப்ரேஷன் அந்த எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு மிஸ்டர் பால் ஹின்சல். அதை பார்த்து தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து சடனாக ஒரு ஐடியா தோணுச்சு, ஏன் ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு அந்த ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் வந்து பிளட்டை வந்து எல்லாத்துக்கும் பாஸ் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அப்போயோ இல்லை ஹார்ட் ஃபெயிலியர் அப்போயோ இந்த ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் வச்சுருந்தோன்னா அது கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஹார்ட்டோட வேலையை வந்து குறிப்பிட்ட நாளைக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்திருக்கு பால் வின்ஹெலுக்கு. அந்த ஐடியா வந்து உடனே டாக்டர் ஹென்றி கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணால், அதாவது மிஸ்டர் டாக்டர் ஹென்ரியோட மேற்பார்வையில் பால் வின்ஹெல் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்டை வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டாரு. அந்த ஐடியாஸ் கொடுத்து எப்படியோ மிஸ்டர் வந்து பால் வின்ஹெல் வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்டை வந்து ரெடி பண்ணிட்டாரு. அண்ட் இவர் வந்து பேட்டனுக்காக, அதாவது இந்த ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்டுக்கு வந்து பேட்டன் வாங்குறதுக்காக யூஎஸ் கவர்மெண்ட் கிட்ட வந்து 1956 வந்து அப்பாயின்ட் பண்ணியிருந்தாரு. பட் அவருக்கு வந்து எப்போ அனுமதி கிடச்சிச்சு அப்படின்னா, 1963 தான் அவருக்கு வந்து அனுமதி கிடச்சிச்சு. கொஞ்ச நாளிலேயே மிஸ்டர் பால் வின்ஹெல் வந்து அந்த மொத்த ரைட்ஸ், அதாவது ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்டோட மொத்த ரைட்ஸையும் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் அத்தார் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து விற்றுட்டாரு. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன், அதை ரெடி பண்ணுற டிசைன் எல்லாத்தையும் அவங்களுக்கே கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த யூனிவர்சிட்டியில் இருக்க மிஸ்டர் ராபர்ட் ஜார்விக் அவங்களுக்கு வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்டை வந்து அவங்க ரெடி பண்ணுறதுக்கு ஃபுல் ரைட்ஸும் அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. அண்ட் இந்த ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்டுக்கு வந்து அவங்க வந்து தனியாக பேரே வச்சுட்டாங்க, மிஸ்டர் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆர்ட். அவங்க என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஜார்விக் 7 அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஜார்விக் 7 வந்து எப்படி இன்ட்ரடியூஸ் ஆச்சு அப்படின்னா, ஒரு ஓவாய்ட் ஷேப்பில் தான் இருந்துச்சு. அதாவது ஹியூமன் செஸ்ட் வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி. இந்த ஜார்விக் 7 வந்து எதால் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலியூரிடைன் மெட்டீரியலால் செய்யப்பட்டது. அண்ட் இதில் வந்து ரெண்டு பம்ப்ஸ் இருக்குது, அதாவது ஹியூமன் ஹார்ட்டில் இருக்க மாதிரி வென்ட்ரிகல்ஸ் இருக்குது, அதாவது ரெண்டு வென்ட்ரிகல்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு வென்ட்ரிகல்ஸ் மூலிமா பிளட்டை வந்து உள்ளேயும் வெளியும், அதாவது உள்ளேயும் வெளியும், அதாவது ஹியூமன் ஹார்ட் மாதிரி வென்ட்ரிகல்ஸ் வந்து என்ன வேலை செய்யுமோ அதே வேலையை வந்து இந்த ரெண்டு வென்ட்ரிகல்ஸ் மட்டுமே பண்ணும். அது மாதிரி இந்த டிசிஷன் கண்டுபிடிச்சி அவங்க சக்ஸஸ் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து அவங்க எப்போ, அதாவது மக்கள்கிட்ட வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. எப்போ அப்படின்னா, December 2, 1982 இந்த ஆப்ரேஷன் வந்து யார் பண்ணது அப்படின்னா, டாக்டர் வில்லியம் டெவ்ரி. அவர் தான் இந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, முத முதல்ல ஆடு ஒரு ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்டை வந்து ஒரு ஹியூமன் மேலே வந்து, அதாவது ஹியூமன் உடம்புக்குள்ளே செட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹியூமன் யாருன்னா, அவரும் ஒரு டென்டிஸ்ட் தான், டாக்டர் பார்னி கிளார்க். அண்ட் இந்த ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் வந்து அவர் உடம்புக்குள்ளே இருந்தே அவர் வந்து கடந்த 112 டேஸாக அவர் உயிரோடு தான் இருந்திருக்காரு, ஜஸ்ட் இந்த ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்டை உடம்புக்குள்ளே வச்சு. அப்போ பாருங்கள், இது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு. அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்டை வந்து நம்ம இப்படியும் சொல்லலாம், அதாவது லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அசிஸ்ட் டிவைஸ் அப்படின்னு இதை சொல்லுவாங்க.
பட் என்ன தான் இந்த ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் வந்து அவங்க சொல்லியிருந்தாலும் இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ பிரிட்ஜ் டு கீப் த அலைவ் பேஷண்ட்ஸ் ஆஃப் த ஹார்ட் ஃபெயிலியர். அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் ஆனாலும் சரி, இல்லை ஹார்ட் டோனர் கிடைக்கிற கஷ்டமாக இருக்குது, அதாவது அவங்க ரிசர்ச் பண்ண அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்டை யூஸ் பண்ணி அவங்கள வந்து ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அவங்கள வந்து அவங்கள உயிரோடு வச்சுருக்க முடியும். இந்த மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்டோட யூசஸ் இருந்துச்சு. அண்டு இப்போ மாடர்னாக இருக்க ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப சிறுசாக இருக்கும், ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். அண்ட் அதில் வந்து பிளட் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இருக்காது. அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்து வர பிளட் எல்லாத்தையுமே பம்ப் பண்ணி ஃபுல்லாக அனுப்பிக்கிட்டே தான் இருக்கும். அதாவது ஸ்டோரேஜுங்கிறதுக்கு ஆப்ஷனே இல்லை இப்போ மாடர்னாக இருக்க ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்டில். அதாவது அந்த காலத்தில், அதாவது டெக்னாலஜி இல்லாத அந்த காலத்துலேயே வந்து ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்டு மாடர்ன் டெக்னாலஜியில் இப்போ நம்ம வந்து அதை விட அட்வான்ஸ்டாக பார்க்கணும். இன்னும் நம்ம ஃப்யூச்சரில் போனோம் அப்படின்னா, மனுஷங்களுக்கு வந்து ஹார்ட்டே இல்லாமல் பிறந்தாலுமே அயன்மேன் மாதிரி ஃபயர் கனெக்ஷன் கொடுத்துட்டு நம்ம ஈஸியாக வாழ்ந்துட்டு போயிடலாம் போல இருக்குது. அண்டு யா, இதை தான் நீங்கள் உங்களை நான் கன்வே பண்ணணும்னு நினச்சேன். அண்டு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு எதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மூலிமா நான் மட்டும் இல்லை, பார்க்க எல்லாமே நிறையா எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தெரிஞ்சுக்கலாம். அண்டு யா, சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பை.